எப்படி இன்னொரு இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்க போல இருக்கு. மறக்காம உங்களுடைய டைமண்ட் பர்சேசஸ் எல்லாமே வந்து சரவணா எலிட் டைமண்ட்ஸ்ல வந்து பண்ணுங்க. சரவணா ஸ்டோர்ஸ் எலிட் கோல்ட் அண்ட் டைமண்ட். உங்களுக்கு தெரியும், 3 நாட்களுக்கு முன்னாடி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் வந்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த நடைப்பயணம்லாம் மேற்கொண்டு பட்டார். அதுக்கான எழுச்சி வந்து எதுவுமே கிடையாது. அதாவது அவர் தலைவர் இதுவாக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்போ தான் வராரு முதல் தடவை. ஒரு எவ்வளோ ஒரு எழுச்சி இருந்திருக்கணும் வருது, அது எதுவுமே இல்லை. அதுக்கான வந்து இது இருக்குது. ஆனால் அவர் ஒரு புரிதல் எல்லாமே வந்திருக்காரு. அதாவது இது ஏற்கனவே 4800 கோடியில் வந்து இதுக்கு வந்து ஆய்வுகள்லாம் மேற்கொள்ளப்பட்டு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் துரைமுருகன் அவர்கள் அவர்களும் உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. பொறுப்பு அமைச்சரான எம்ஆர்கே பன்னீர்செல்வம் உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. முதலமைச்சர் பார்வையிலையும் இருக்குது. இதில் வந்து சில சட்ட சிக்கல்கள் இருக்குது. மற்றபடி வந்து டிபிஆர் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டேஜுக்கு இதுக்கு எல்லாமே வந்து தயாராக இருக்குது. அதே மாதிரி வந்து அவர் பேசும்போது கூட இது 700-800 கோடின்னாரு. அவருக்கு அதை பற்றி முழுமையாக தெரியல. ஏதோ அரசியல் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. மற்றபடி இது பிளான் இது எல்லாமே வந்து ஸ்கெட்யூலில் போயிட்டுருக்கு. டிபிஆர் ஸ்டேஜில் இருக்குது. சில சட்ட சிக்கல்கள் அந்த மேகத்தது அணையின் காரணமாக ஏன்னா குடிநீருக்கு மட்டும்தான் எடுக்கக்கூடியன்றது காவிரி ட்ரிபுனலுடைய இது. பட் ஆனால் எடப்பாடி அவர்கள் வந்து ஏற்கனவே சங்ககிரிக்கலாம் அது இதுக்கெலாம் இது பண்ணிக்கலாம். நாளைக்கு அது எக்ஸிக்யூட் பண்ணும்போது சட்ட சிக்கல்கள் வரக்கூடாதுன்றனால சில விஷயங்கள் வந்து செய்ய வேண்டியது இருக்குது. அது வந்து கண்டிப்பாக அது செய்து தரப்படும்ன்ற இந்த உத்தரவாதம். சார், அந்த ஒகேனக்கல் 2.0லையும் அந்த உபரிநீர்த்திட்டம் இருக்கா சார்? அதில் 4800 கோடி ரூபாய் அது வந்து வெறும் குடிநீருக்கு மட்டும்தான் செகண்ட் ஃபேஸ்க்கு. அது இல்லாமல் உபரிநீருக்கு வந்து அவர்கள் கொடுத்துருக்கிறது வந்து 4800 கோடி ரூபாய். அது வேறு இது வேறு. 4500 கோடி ரூபாய்க்கு முதலமைச்சர் ஏற்கனவே அறிவிச்சிட்டாரு. அது வெறும் குடிநீருக்கு மட்டும்தான். இப்போ இவர் பேசுகிறாரு ஃப்ளோரோசிஸ் வந்து இது வரும் சரி, அதை இது பண்ணுறதுக்கு தான் முதல் 1700 கோடிக்கு வந்து ஜப்பான் போய் எடுத்துகிட்டு வந்தது. இப்போ ரெண்டாவது வந்து 4500 கோடி அது வந்து இது பண்ணுறது. இது உபரிநீர்ன்றது வந்து 3 சட்டமன்ற தொகுதிக்கு வந்து ஒகேனக்கல்லேருந்து வருது. தருமபுரி, பெண்ணாகரம் மற்றும் இதுக்கு பாலக்கோடு. இது அரூரும் பாப்பிரேட்டிப்பட்டியும் பார்த்தீங்கன்னா அது தனியாக அந்த இந்த டேம் பொன்னையாறு மூலமாக வந்து அதுவும் ஏரிக்கு நிரப்புறதுக்கு அது 2 ஸ்கீமாக போகுது. ஸோ இந்த 1 ஸ்கீம் மட்டுமே வந்து 4500. ஸோ இதெல்லாம் புரிதல் இல்லாமே வந்து அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மருப்பூர் தருமபுரி ரயில் பாதை இது சர்வே பணிகள் மட்டும் எப்போ நிறைவடையும் சொல்லிட்டு அக்டோபர் 31 முடிச்சிருக்கோம் சார். யாரும் தனியார் வழக்கு எதுவும் போட்டிருக்காங்களா? தனியார் வழக்குன்னு எதுவும் போடலைங்க. ஏற்கனவே 2 இது மட்டும் போட்டிருந்தது வந்து இருந்துச்சு. பட் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு பொது இதுன்னு வரும்போது லேண்ட் காம்பன்சேஷனில் வந்து அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் அவர்களுக்கு வந்து மாற்று இடங்களோ மாற்று வீடுகளோ எது இருந்தாலுமே வந்து அது செய்து தரப்படும். அவங்களுக்கு யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் பொது நலன் கருதி அது மிக நீண்ட நாள் கோரிக்கையாக 70 ஆண்டு கோரிக்கையாக இருக்கக்கூடிய இதனால மக்களுடைய ஒத்துழைப்பு அதே மாதிரி மாவட்ட நிர்வாகத்தோட ஒத்துழைப்பு. தருமபுரி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான மொரப்பூரிலிருந்து தருமபுரிக்கு ரயில் பாதை அமைக்க வேண்டும், அதாவது சென்னை போகிறதுக்கான வசதி செய்தித்தரம்னு பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து தொடர்ந்து அந்த கோரிக்கை வைத்ததன் தொடர்ச்சியாக வந்து நம்ம தேர்தல் வாக்குறுதியும் கொடுத்துருந்தோம். அது தொடர்ந்து வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். அதில் வந்து ரயில்வேயில் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு எல்பிஎஸ் ஒன்று ரெடி பண்ணோம். எல்பிஎஸ் ரெடி பண்ணுறதுக்கு லேண்ட் பிளான் சர்வே ரெடி பண்ணுறதுக்கு வந்து அது ரயில்வே பண்ணணும். ஆனால் வந்து அவங்க இருக்கிற ஆட்களோ இல்லை எதுவோ கம்மியாக இருக்காங்க. அதனால் வந்து அது பண்ண முடியாத ஒரு காரணத்தினால மாநில அரசு வந்து அதை செய்யணும். அதே மாதிரி தருமபுரியில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தா நாங்கள் வந்து அதற்கான அவங்களுக்கான ஊதியம் வந்து நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். இது பலமுறை வந்து சிக்கலாக இருந்துச்சு. சட்டமன்ற இதில் வந்து செக்ரட்டேரியட்டில் பேசி இது மாதிரியான முன்னுதாரணம் எதுவும் இருந்ததில்லை. அதாவது ரயில்வே முடிச்சிட்ட பின்னாடி தான் வந்து மாநில அரசு வந்து வரும். பட் ரயில்வே முதல் தடவையாக கேட்குறனால வந்து நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு. இருந்தாலும் தொடர்ந்து வந்து ஒன்றிய அரசிடம் பேசி, ரயில்வே போர்டில் பேசி, டிஆர்எம் கிட்ட பேசி, ஜிஎம் கிட்ட பேசி, மாவட்ட ஆட்சியரிடம் பேசி, செக்ரட்டேரியட்டில் பேசி அதற்கான வழிமுறைகளை செய்து ஃபஸ்ட்டு சர்வே நடக்கட்டும்னு சொல்லி அதற்கான இது வந்து மாவட்ட ஆட்சியர் மூலமாக இங்கே 13 பேர் தனி வட்டாட்சியர் மூலமாக 13 பேர் இதற்காகவே சர்வே எடுக்கிறதுக்காக மட்டுமே வந்து ஒதுக்கீடு செய்து அவர்களோட பணி வந்து தொடங்கி அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அரூரில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து 6 கிராமங்களில் சர்வே முடிச்சிட்டாங்க. அடுத்து இப்போ பாப்பிரெட்டிப்பட்டி வந்திருக்காங்க. பாப்பிரெட்டிப்பட்டியில் இது 2வது வந்து இது சிங்கிரியல் என்ற ஒரு கிராமத்தில் வந்து சர்வே நடந்துட்டுருக்கு. இன்னும் பாப்பிரெட்டிப்பட்டியில் இன்னும் ஒரு ஊர் வந்து இருக்குது. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரியில் வந்து முனிசிபாலிட்டியோடு சேர்த்து
9 இடங்கள் வந்து அவங்க சர்வே எடுக்கக்கூடிய சூழலில் இருக்குது. இது எல்லாமே அவங்கக்கிட்ட பேசினதில் வந்து இது அத்தனையும் வந்து அக்டோபர் 31 முடிச்சுட்டு அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்ட பின்னாடி வந்து ஏற்கனவே அகமதாபாத் இது கேரளாவை சேர்ந்த ஒருத்தவங்க வந்து டெண்டர் எடுத்திருக்காங்க. அதுக்கான பாதைகள் அப்புறம் எங்கே ஓவர் பிரிட்ஜ் வருது, எங்கே அண்டர் பாஸ் வருது, இதுக்கான வேலைகள் வந்து டெண்டர் அந்த டெண்டரும் முடிஞ்சிருச்சு. ஸோ 31 மேலே அவங்க வந்து அவங்களுடைய வேலைகளை வந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஓரளவு வந்து என்னென்ன இப்போ பார்த்திங்கன்னா நிறைய வந்து ரயில்வே நிலத்தில் வந்து மற்ற தனியாருடைய இதெல்லாம் இருக்குது. ஸோ அது லேண்டு அவார்ட் காம்பன்சேஷன்லாம் வந்து இது முடித்ததுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியரும் அவங்களும் பேசியிருக்காங்க. அவங்களும் இதை விரிவுபடுத்தி துரிதப்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே முடிஞ்சு ஏன்னா ரயில்வே பொறுத்த வரைக்கும் வந்து ஒன்றிய அரசு பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த பணம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அலாட்மெண்ட் பண்ணிட்டாங்க, அது தனியாக வச்சுருக்காங்க. ஆனால் மாநில அரசிடம் வந்து முழுமையாக நிலம் ஒப்படைக்கப்பட்டால் மட்டும்தான் வந்து அதோட இதை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எதிர்பார்க்குறது என்னென்னா வரக்கூடிய ரயில்வே பட்ஜெட் அடுத்த வருஷம் வரக்கூடியதில் நம்ம இதெல்லாம் ஸ்பீடப் பண்ணி ப்ராசஸ் பண்ணி ஓரளவு கொடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டு இது இன்ஸ்டால்மெண்ட்டில் இது ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் தான் நம்ம மும்முரமாக செஞ்சுட்ருக்கோம். ஸோ அதற்கான முழு ஒத்துழைப்பு வந்து மாநில அரசு வந்து மாவட்ட ஆட்சியர் அவங்களுடைய தலைமையிலையும் தனி வட்டாட்சியர் தலைமையிலும் ரயில்வே இங்கே லோக்கலில் இருக்கவங்களுடைய இதுலேயும் ஸ்பீடாக நடந்துட்டுருக்கு. இந்த ப்ராசஸ் வந்து முடிகிறதுக்கு அடுத்த ரயில்வே ஆனால் இந்த ப்ராசஸ் ரயில்வே இது வந்து முறப்பூர்லேருந்து தருமபுரிக்கு அமைப்பது வந்து உறுதியான திட்டம், அதற்கான வேலைகள் ஆரம்பித்தது. இதில் இனி எங்கேயுமே வந்து எந்த விதமான சிக்கல்களும் இல்லை, இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களையும் வந்து சரி பண்ணிட்டோம். காலம் மட்டும்தான் அதுக்கு வந்து இதாக இருக்குமே தவிர்த்து இது கூடிய விரைவில் வந்து இந்த திட்டம் மக்களுக்கு வந்து பயன்பாட்டுக்கு வரும்ன்ற அந்த உறுதியான தகவலை தெரிவிச்சுக்கோங்க. இந்த ரயில்வே மேம்பாலம் அதிமான் கோட்டை வேலை பணிகள் நிறைவடைஞ்சிச்சுங்க, அது பயன்பாட்டுக்கு எப்போ வரும்? அது பார்த்திங்கன்னா அந்த மேம்பாலத்தோட பணிகள் முடிவடைஞ்சிச்சு, ஆனால் கீழே வந்து ட்ரைனேஜ் கால்வாய் போகிறதுக்கான அந்த வேலைகள் வந்து ரயில்வே தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த வேலைகள் வந்து இப்போ ஆரம்பிச்சுட்டா அந்த வேலைகள் வந்து இதாகும். அந்த வேலைகள் வந்து முடிஞ்ச உடனே ரயில்வே வந்து இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசுக்கு வந்து அவங்க ஒப்படைக்கணும், ஹைவேஸ் கிட்ட இருந்து அது மாவட்ட ஆட்சியருக்கு வந்து அவங்க ஒப்படைக்கணும். அந்த ப்ராசஸில் இருக்குது, இப்போ வரும்போது கூட பேசிட்டு வந்தோம். அந்த ட்ரைனேஜ் முடிச்சுட்டாங்கன்னா அவங்க உடனடியாக வந்து மாநில அரசு ஹைவேஸ்க்கு ஒப்படைச்சிருவாங்க. அது நம்ம துரிதப்படுத்திக்கிறோம். இந்த ரயில்வே ஸ்டேஷன் ரோடு ரொம்ப காலமாக ரொம்ப சிக்கலாகவே இருக்குது, நீங்கள் இன்னும் சரியாக போகல. முனிசிபல் அதாவது இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி வந்து பாதி ஊராட்சியிலையும் பாதி வந்து இதுலேயும் வருது, நகராட்சியிலையும் வருது. ஊராட்சியில் வர்றது வந்து 100 வேலைவாய்ப்பு திட்டம் மூலமாக நம்ம ஏற்கனவே ஃபண்டு போட்டு ஒரு பாதி வந்து முடிச்சிட்டோம். நகராட்சியில் வர்றது தான் வந்து 100 வேலைவாய்ப்பு திட்டம் வந்து நகராட்சிக்கு பொருந்தாதுன்ற ஒரு காரணத்தினால் அதை பண்ண முடியாமல் இருந்துச்சு. எஸ்டிமேட் போட்டாச்சு 41 வந்து இது பண்ணுறதுக்கு. டூரிப் ரோடில் இவங்ககிட்ட பணம் நகராட்சியில் கேட்டதுக்கு வந்து அவங்ககிட்ட பணம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஒன்றிய அரசிடமிருந்து டூரிப் ஃபண்ட் இருக்குது ரோடு போடுறதுக்கு நகராட்சி உள்ளார், அதற்கு வந்து 2 கடிதம் எழுதியிருக்கோம். நாளை மறுநாள் கூட நான் நேரில் சந்தித்து அதுக்கான இது பண்ணுறேன். அப்படி அவர்கள் அது போட்டுத்தர வந்து அதில் ஒன்றும் காலம் தாமதம்னா எம்பி நிதியிலே வந்து அந்த சாலை வந்து போட்டு தர முடியும்ன்றது அந்த உத்தரவாதத்தை. சார், இந்த ஜல்ஜீவனில் வந்து நமக்கு மாவட்டத்துக்கு 900 வந்து ஒதுக்கியிருக்காங்க, அதில் வந்து நம்ம காவேரி உபரி நீர் திட்டத்தை நிறைவேற்றலாம். அதாவது ஜல்ஜீவனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சென்ற ஆண்டும் சரி அதிமுக அரசியல் இருக்கும்போது கூட தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஜல்ஜீவன்றது வீட்டுக்கு வீடு குடித்தண்ணீர் கொடுக்கக்கூடிய அதில் வந்து நம்ம எதுவுமே வந்து அலர்ட் பண்ணலை. அது மொத்தமாக அந்த பணத்தை வச்சுட்டு தான் முதலமைச்சர் ஏற்கனவே அறிவிச்சிருக்கக்கூடிய 4500 ஒகேனக்கல் 2 குடிநீர் ஃபேஸ் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் வரைக்கும் வந்து 2084 வரைக்கும் தண்ணீர் பற்றாக்குறை இல்லாத 2 மாவட்டங்களாக அறிவிக்கிறதுக்காக 4500 வந்து ஒகேனக்கல் ஃபேஸ் 2 அறிவிச்சிருக்காங்க. அந்த அத்தனையுமே வந்து ஜல்ஜீவன் மூலமாக பண்ணுறது தான். ஸோ ஜல்ஜீவனுக்கு வந்து வேறு எந்த அலாட்மெண்ட்டும் பண்ணலை, அந்த அலாட்மெண்ட் அப்படியே எடுத்து 2 மாவட்டங்களுக்கும் வந்து குடிநீர் மூலமாக ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் வந்து அது மூலமாக தான் நம்ம பண்ணுறோம்.